أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, தொடர்ச்சியாக ஓதிடை கோட்பாடு அல்லாஹ் உரிமை என்பது அல்லாஹுவை பற்றி உரிமைப்படுத்தக்கூடிய அந்த பாடத்திலே இன்றைய தினத்திலே 7385வது செய்தியாக ஸஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்படுகின்றது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்பவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு துஆ, ஒரு பிரார்த்தனை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே தன்னுடைய தொழுகைக்காக எழுகின்ற நேரத்திலே அல்லாஹுவிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பிரார்த்தனையாக காணப்படுகின்றது. அல்லாஹும் லக்கல் ஹம்த் أنت نور السماوات والأرض لك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن لك الحمد أنت نور السماوات والأرض قولك الحق ووعدك الحق ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق اللهم لك أسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لما قدمت وما أخرت وأسررت وأعلنت أنت إلهي لا إله لي غيرك. رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற நேரத்திலே, இறைவா உனக்கே புகழனைத்தும், நீயே வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ளவர்களின் இறைவன் ஆவாய், உனக்கே புகழனைத்தும், நீ வானங்கள் மற்றும் பூமியின் ஒளியாவாய், உன் சொல் உண்மை, உன் வாக்குறுதி உண்மை, மறுமையில் உன் தரிசனம் என்பது, உன்னை சந்திப்பதென்பது உண்மை, சுவர்க்கம் என்பது உண்மை, நரகம் என்பது உண்மை, மறுமை நாள் என்பது உண்மையானது. இறைவா உனக்கே நான் அடிபணிந்தேன், உன் மீதே நம்பிக்கை கொண்டேன், உன்னையே சார்ந்துள்ளேன், உன்னிடமே திரும்புகிறேன், உன் சான்றுகளை கொண்டே வழக்காடுவேன். ஒரு மனிதன் உண்மையை புறக்கணிக்கின்றான் என்று சொன்னால் அந்த மனிதனோடு உன்னுடைய மார்க்கம் உண்மைதான் என்று நான் வழக்காடுவேன், உன்னிடமே நீதி கேட்பேன். எனவே நான் முந்தி செய்தும் பிந்தி செய்கின்ற, இரகசியமாக செய்ய பகிரங்கமாக செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக. நீயே இறைவன், உன்னை தவிர எனக்கு வேறெவரும் இறைவன் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு துஆவை உங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். இதே செய்தி ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்றது. 869வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது ஸஹீஹ் முஸ்லிமிலே. இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியும் கூட அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தான் செய்தியை அறிவிக்கின்றார்கள். இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரவு நேரத்திலே மிக கொஞ்சம், அதாவது விரிவாக வரக்கூடிய, மிக விளக்கமாக வரக்கூடிய ஒரு செய்தி என்று சொன்னால், கானி யகூலு இதா காம இல ஸலாத்தி மின் ஜௌஃபில்லே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேர தொழுகைக்காக எழுகின்ற நேரத்திலே இந்த துஆவை, இந்த பிரார்த்தனை கொண்டு அல்லாஹ்விடத்தை பிரார்த்திப்பார்கள் என்பதால்தான் இந்த செய்தியிலே சொல்லப்படுகின்றது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த செய்திக்கு அல்லாஹுடைய அல் குர்ஆனிய வசனத்தை இதை கொண்டு இதற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். அதாவது வஹுவல்லதி ஹலக ஸமாவாத்தி வல் அர்த பில் ஹக், அதாவது அல்லாஹ் தான், அவன்தான் வானங்களையும் பூமியையும் உண்மையாகவே படைத்தான் என்ற செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அல் குர்ஆனிய வசனத்தை கொண்டு சொல்லி காட்டுகின்றார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மேலும் சொல்லி காட்டுகின்றான், வயோம் எப்போது குன் ஃபயகூன், அந்த நாளிலே, அது உடனே, அதாவது ஆகிவிடும், அவனுடைய வாக்கு உண்மையானது, அதாவது ஆகுக என்று சொன்னால் அது உடனே அந்த நாளிலே அது ஆகிவிடும் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே கவுலுல் ஹக், அல்லாஹ்வினுடைய அந்த சொல், அந்த வாக்கு உண்மையானது என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆமினுடைய 73வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அல்லாஹ் தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்று வரக்கூடிய இந்த செய்தி
இந்த செய்திக்கும் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னால், இந்த செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அந்த ரப்பு சமாவாத்தி வல் அர்த், வானத்தினுடைய பூமியினுடைய இரட்சகன் நீதான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்லிக் காட்டுகின்றார்கள். எனவே மிக முக்கியமான ஒரு செய்தியாகத்தான் இது காணப்படுகின்றது. வானத்தை பற்றி பேசக்கூடியது, பூமியை பற்றி பேசக்கூடியது, அல்லாஹ்வினுடைய வல்லமைகளை பற்றி பேசக்கூடியது, அதே நேரத்தில் அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வினுடைய தரிசனம், அதே நேரத்தில் சுவர்க்கம் நரகம் இவைகளை பற்றி பேசக்கூடிய இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து வந்தார்கள். எனவே நாங்களும் இப்படியாப்பட்ட துஆக்களை, இதே போன்ற துஆக்களை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து நல்ல மக்களாக வாழ வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.